பல்கலாசாரவிட மாணவர் ஒன்றியத்தின் பிறை தலைவர் தர்மட்னம் கரன். 15வது நாடாகவும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற சுழற்சி முறையிலான இந்த உணவு தவிப்பு போராட்டமானது இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் பாரப்படுத்த வேண்டுமென்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை வந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இதுக்கு பல்வேறு தரப்புகள் வந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை மேலும் வலுவாக்கும் முகமாக 17வது கதி கிட்டுப்பூங்காவில் இருந்து நல்லூர் வரையில் ஒரு மாபெரும் பேரணி ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையில் அந்த பேரணிக்கு சிவில் சமூக அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், சகல தரப்புகளும் இதுக்கு ஆதரவு தர வேண்டும், மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் வந்து இதுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த ஊடகங்கள் ஊடாக வந்து கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து எமது இந்த போராட்டம் சார்ந்த எமது கோரிக்கைகளை வந்து சர்வதேச நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இந்தியா அதுக்கான மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை வந்து ஐநா மனித உரிமை பேரவையிலே வந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நல்லூர் இந்த உண்ணாவிரத திரல்வரை ஒரு பேரணியாக வந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கை அரசாங்கத்தை பாரப்படுத்த வேண்டும் என்றும் எமது தமிழர்களது சுயாட்சி கோரிக்கை மற்றும் அவர்களது உரிமைகள் அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மாணவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இந்த போராட்டத்திலே அனைத்து தரப்பினரும், அதாவது அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த மத குருமார் மற்றும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் கைதிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற பெற்றோர் என பாதிக்கப்பட்ட தனிப்பெரும் அனைவரும் வந்து இந்த போராட்டத்திலே இணைந்து இந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்ப்பதன் ஊடாக எங்களுடைய உண்மையான நீதி கோரிக்கையை சர்வதேசத்திற்கும் ஐநா சபைக்கும் நாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். எனவே எதிர்வரும் 17வது நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு அனைவரும் அணிதிரண்டு வர வேண்டும் என இங்கே நாங்கள் போராட்டத்திலிருந்து கேட்டுக்கொள்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கருராமநாதன் கோகிலவாணி. இன்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் உணவு தவிப்பு போராட்டத்தில் ஆரம்பித்து இன்றைக்கு 15 நாட்களாக போய்கொண்டிருக்கின்றது. இதற்கு எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, இத்தோடு வருகின்ற 17வது தேதி இந்த உணவு தவிப்பு போராட்டமானது எங்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து சமூக தமிழ் உறவுகளாகிய அனைவரையும் கட்சி வேதம் மதம் அதுகள் பாராமல் எங்களுடைய உறவுகள் தமிழருக்காக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்று இல்லாமல் தமிழ் உறவுகள் ஆகிய எமக்கு எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் வண்ணம் கேட்டு நிற்கின்றோம். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் என்னுடைய பேர் நிர்மல்நாதன் மீன்றி, யாழ் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் உபதலவி. 15வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருகிற 17வது தேதி நாங்கள் ஒரு புரட்சியான பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். இது சர்வதேச மட்டத்தில் எங்களோட வேதனை தெரியப்படுத்த வேண்டும் என்றதற்கான ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். அதில் சகல மத தலைவர்கள், அரசியல் கட்சிகள், சமூக ஆய்வாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் சகலரையும் இதில் வந்து பங்கு பற்றி எம்மட இதுவே வலுச்சேர்க்க வேண்டும் என்றும் மிகவும் தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நான் மாண தர்சிகன், யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மூன்றாம் வருட மாணவன். கடந்த 28ஆம் திகதி நல்லூர் முன்ற பின்வீதியிலே ஆரம்பிக்கப்பட்ட சுழற்சி முறையிலான உணவு தேர்வு போராட்டமானது இன்று 15ஆவது நாளாகவும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இப்போராட்டமானது தமிழ் மக்களுடைய அனைத்து தரப்புகளாலும், தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அனைவருடைய ஒரு கூட்டு முயற்சியாக கடந்த 15ஆம் திகதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் உடைய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அக்கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறி அந்த விடயத்திலே குறிப்பிடப்பட்டிருந்த விடயமாக காணப்படும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் எனும் கோரிக்கையை முன்னிலைப்படுத்தி எமது தமிழ் தேசியம் சுயநிர்ணய உரிமை மரபுவழி தாயகம் அங்கீகரிக்கப்படும் வேண்டும் எனும் கோரிக்கைகளையும் முன்னிலைப்படுத்தி 3 கோரிக்கைகளையும் இப்போராட்டமானது தாங்கி முன்னெடுக்கப்படுகின்றது. இப்போராட்டத்தினுடைய இந்த கோரிக்கையாளானது உண்மையிலேயே தமிழ் தரப்புகளின் அனைத்து தரப்புகளினதும் கோரிக்கையாகத்தான் இந்த கோரிக்கை உள்ளது என்பதை கருத்திற்கொண்டு தமிழ் அனைத்து மத தலைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள், மகளிர் அமைப்புகள், இளையோர் அமைப்புகள், பாடசாலை மாணவர்கள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள், பல்வேறு விதமான அனைத்து தமிழ் அமைப்புகளும் இப்போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் முகமாக எதிர்வரும் 17ஆம் திகதி நாங்கள் முன்னெடுக்க இருக்கும் பேரணியிலே கிட்டு பூங்காவிலிருந்து இவ்வுணாவிரத திடல் வரையும் பேரணியாக நடந்து வந்து இவ்விடத்திலே கூட்டம் ஒன்றை நிகழ்த்தி நாங்கள் குறிப்பிட்ட 3 கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்திய மகஜர் ஒன்றினை ஐக்கிய நாடுகள் சபையின் யுஎன் அமைப்பு மற்றும் தூதரகங்களுக்கு கையளிக்க உள்ளோம். இப்போராட்டத்துக்கு அனைவரும் ஆதரவளித்து இக்காலத்தின் தன்மை கருதி தமிழ் மக்களாகிய நாம் மிக முக்கியமான ஒரு காலத்திலே இருக்கிறோம். இந்த காலத்திலே அனைத்து தமிழ் உறவுகளுடைய கவனமும் இம்மினத்திற்கான நீதி மற்றும் தீர்வை நோக்கியதாக அமைய வேண்டும். அந்த வகையிலே இப்போராட்டத்துக்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும். தற்போது நிலத்தில் மட்டுமல்ல புலத்திலும் மிகவும் வலிமையான அறவழி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. அன்னை அம்பிகை அவர்களும் இன்று 16ஆவது நாளாக உணவு உண்ணாமல் தொடர்ச்சியாக அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார். இவ்வாறு இன்று தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் மிகவும் உச்ச நிலையிலே அறவழி போராட்டங்கள் நிகழ்கிறது. கிழக்கிலும் 2 இடங்களிலே சுழற்சி முறையிலான உணவு தடுப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே அனைத்து தமிழ் மக்களும் இப்போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் முகமாக ஆதரவளிக்க வேண்டும். இந்தியாவிலே இந்திய அரசாங்கமானது தமிழ் மக்கள் மீது கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். இந்திய தமிழ் உறவானது ஒரு தாய் சேய் உறவாக நாங்கள் பார்க்கிறோம். இருந்தபோதும் இந்திய அரசாங்கத்துடைய கரிசனை தமிழ் மக்கள் மீதான கரிசனை சற்று குறைவாகவே உள்ளது. இதற்கு தமிழக உறவுகளும் தமிழ் மக்கள் ஈழத்தமிழ் மக்களுக்குரிய இந்த அறவழி போராட்டங்களுக்கு நீதிக்காக வலு சேர்த்து இந்திய அரசாங்கத்துக்கும் வலியுறுத்தி நிற்க வேண்டும். சர்வதேச மட்டத்திலே அனைத்து நாடுகளும் தமிழ் மக்கள் மீது கரிசனை கொள்ள வேண்டும். இம்மினமானது தீர்வு நோக்கி பல ஆண்டுகளாக போராடிய இனம் இன்று நீதிக்காக போராடுகிறது. அந்த வகையிலே இம்மினத்திற்கான நீதிக்காக அனைத்து நாடுகளும் கரங்கோர்த்து எமக்கு துணை நிற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றோம்.